புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கேள்விகளாயிரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த தை பிறந்த உடனே வழி பிறக்கும் அப்படின்ற எண்ணத்தோடு எல்லோருமே காத்துட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த கொரோனா காலகட்டம் எல்லாம் முடிந்து எல்லோருமே ஆரோக்கியமான ஒரு சூழலில் வாழணும் அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோடு பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். கொரோனா அப்படின்னு சொன்ன உடனே முக்கியமான ஒரு துறை மருத்துவத்துறை. இந்த மருத்துவத்துறையில் பணியாற்றிட்டு இருக்க ஒவ்வொரு மருத்துவருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். மருத்துவம் அப்படின்றது இரண்டு விதமான செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஒன்று என்ன அளவுகோல் இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு சிலர் வந்து இங்க என்னமோ கருப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா அன்றைய நாள் முழுக்க நமக்கு அது மனசுல வந்து ஆழமா பதிஞ்சு உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு தோற்றத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த தோற்றத்தை மிக சிறப்பாக மாற்றக்கூடிய அறிவியல் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம இருந்துட்டு இருக்கோம். இந்த அறிவியலை மருத்துவத்தின் மூலமாக நமக்கு விளக்குவதற்காகவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு மருத்துவரை நம்ம வந்து சந்திக்க போறோம். சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரியினுடைய தலைமை மருத்துவர் டாக்டர் கார்த்திக் ராம் அவர்கள் இங்க நமக்காக காத்துட்டு இருக்காங்க. அழகு கலை அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த அழகுல அறுவை சிகிச்சையின் மூலமாக உங்களுக்கு ஒரு சரியான தோற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கு கிடைக்க போகுது. அதனால கண்டிப்பா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய க்வெஸ்சன்ஸ் கூட எங்க முன் வைக்கலாம். இப்ப டாக்டர் நம்ம மீட் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சோ இரண்டு விதமான மருத்துவ சேவையில் இரண்டாவது மருத்துவ சேவை மிக சிறப்பா நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. சேத்பட்டில் நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. சோ இன்றைக்கு நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் நமக்கு தேவைப்படுது. ஒரு காலகட்டத்தில் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னா, ஓ அப்படியா, அப்படி ஒண்ணு இருக்கா, நம்ம ஊருக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்ட காலம் போய் இப்ப எல்லாருக்குமே இந்த பத்தின விஷயம் தெரிய வந்திருக்கு சார். ஸோ இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆஸ் அ டாக்டர்? இதே 2012 இருந்து நம்ம லைவ் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா சேனல்லையும். அப்ப எல்லாம் பண்றப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சின்ன விஷயத்துல இருந்து நம்ம சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த அவேர்னஸ் ஓரளவுக்கு கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஊர்ல இருந்து, வில்லேஜ்ல இருந்து, எங்கெங்கயோ தமிழ்நாட்டோட இன்டீரியர் பிளேசஸ்ல இருந்தா எங்களுக்கு என்கொயரி பண்றாங்க. இப்ப எல்லாம் வாட்ஸ்அப் ரொம்ப இதாயிடுச்சு, ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கு யூடியூப் வீடியோ நிறைய பாக்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால எங்களுடைய வேலைகள் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இப்ப மேபி நாங்க பண்ண இவ்வளவு நாள் ஒர்க்னு நினைக்கிறேன். முன்னாடிலாம் பிளாஸ்டிக் சர்ஜரினா எல்லாருமே ஒரு நமக்கு கிடையாது, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சர்ஜரி, அது வந்து ஓன்லி ஆக்டர்ஸ் பண்ணிப்பாங்க, பெண்கள் மட்டும்தான் பண்ணிப்பாங்க, இது மாதிரி ஒரு நிறைய ஒரு ஒப்பீனியன் வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் இது அஃபோர்டபுள்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் ஈஸியா நாங்கள் ஒரு மாசத்துக்கே 40-45 சர்ஜரி பண்றோம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தேவைகள் இருக்கு, அது வந்து சொல்யூஷன் தெரிஞ்சிட்டா உடனே வந்துடுறாங்க. இன்னுமே ஒரு சில விஷயம் ஸ்பெசிஃபிக் ரீசனுக்கு அவங்களுக்கு தெரியல, இதுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்படி பார்த்தா நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெட் டு ஃபுட் என்னென்ன பண்றோம்னு சொல்றோம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஐலிட்ல வந்து சுருக்கங்கள் வந்து எப்பயும் ஏன் டயர்டா இருக்கேன்னு கேட்பாங்க. அதனால அண்டர் ஐக்கு ரீஜன்ல வந்து அவங்களுக்கு வந்து ஹாலோனஸ் வர்றதுனாலயோ, இல்லை அப்பர் ஐலிட் ஸ்கின் அப்படியே மூடுற மாதிரி இருக்கிறதுனாலயோ ஒரு டயர்ட் லுக் எப்பயுமே இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு இருந்தா கூட ஏன் டயர்டா இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு சர்ஜரி பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து நோஸ் கரெக்ஷன், எல்லாருக்கும் பிளாஸ்டிக் சர்ஜரினாவே ஞாபகம் வருது, ஆக்ட்ரஸஸ் பண்ண, ஸ்ரீதேவி பண்ண சர்ஜரிஸ், அது மைக்கேல் ஜாக்சன் பண்ண சர்ஜரிஸ், பட் தப்பான விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆனால் உள்ள முன்னாடி வைப்பாங்க. பட் அதுலேயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுட்டு இப்போ வராங்க. ஸோ நோஸ் சர்ஜரிக்கு பண்ணுறோம். லிப்பு வந்து பெருசாக இருந்தால் சின்னது பண்ணலாம், சின்னதாக இருந்தால் பெருசு பண்ணலாம். ஃபேஸ் பெருசாக இருந்தால் சின்னது பண்ணலாம், சின்னதாக இருந்தால் பெருசு பண்ணலாம். அண்ட் ஏஜிங் சைன்ஸ், வயசாக வயசாக அந்த மாதிரி சாகிங் ஸ்கின் வரப்போ என்னென்னலாம் பண்ண முடியும். நிறைய பேருக்கு நெக்கில் டபுள் சின் இருந்து அது ஒரு ஆடாக தெரியும், செல்ஃபிக்கு நிற்கவே மாட்டாங்க, அது என்ன பண்ண முடியும்? சின் ப்ரொஜெக்ஷன் இல்லாட்டி சின் ப்ரொஜெக்ஷன் கொடுக்க முடியும். இது மாதிரி ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா ஃபேஸில் என்னென்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் இந்த ஆண்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் ஆல்மோஸ்ட் 70% பீப்புளுக்கு வந்து பெண்களுக்கு உரிய மார்பக வளர்ச்சி மாதிரி ஆண்களுக்கும் இருக்கு. அதனால அவங்க சட்டையை கழட்ட மாட்டாங்க, ஒரு காமன் பிளேஸ்க்கு போனா போகவே ஹெசிடேட் பண்ணுவாங்க. கேரளா கோயில் போறோம்னா அலறிச்சு பின்னாடி ஓடுவாங்க. ஒரு ஸ்விம்மிங் பூல் போனா கூட தே டோன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள் ரிமூவ் ஷர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். இது மாதிரி நிறைய இடத்துல அவங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்குரிய சர்ஜரிஸ் தான் ரொம்ப ரொம்ப காமனாக எங்ககிட்ட வர ஒரு விஷயம் ஒன்று. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆகிற பாடி சேஞ்சஸ், என்னென்னலாம் சேஞ்சஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெஸ்ட் சாகிங் ஆகிறது, டம்மி ஸ்கின் ரொம்ப வந்து அதோடைய
அதோடைய சுருக்கங்கள் அதிகமாகி ரொம்ப தொய்வு வர்றது, வெயிட் எப்பயுமே சென்டர் டம்மியில் மட்டும் வெயிட் இருக்க மாதிரி இருக்கிறது, எல்லாரும் வந்து என்ன திருப்பி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறியான்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. டாக்டர் நான் எல்லாம் பண்ணி பார்க்குறேன், டாக்டர் சென்டர் டம்மி மட்டும் பல்ஜாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி டம்மி டக்குங்கிற சர்ஜரி பண்ணுறதும், அதே மாதிரி என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட் பண்ணாலும் ஒரு சில ஏரியா மட்டும் எனக்கு கேட்கவே மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னா என்ன பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. அந்த லைபோசக்ஷன் ட்ரீட்மெண்ட் பற்றியும் மாதிரி வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயத்தை பற்றியும், அப்புறம் காது நிறைய பேருக்கு வந்து அந்த யானை காது மாதிரி இருக்கும் அதை பண்ணுற மாதிரியும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அது யாருக்கு தேவையில்லை, தேவைப்படுறவங்களுக்கு பண்ணால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களா, இது மாதிரி எமோஷ்னலாக அவங்க நிறைய ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். நம்மளுடைய சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரியில் அந்த ஒரு கன்சல்டேஷன் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்களை அப்சர்வ் பண்ணிட்டு நீங்கள் கொடுக்குறீங்கிற விஷயம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்க்கக்கூடியவங்களுக்கு இருக்க டவுட் என்னன்னா, வர எல்லாருக்குமே ஆப்ரேஷன் பண்ணிடுவோமா, வர எல்லாருக்குமே மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருவீங்களா அப்படின்றது தான். ஸோ இது எல்லாருக்குமே அவசியமா, யார் யாருக்கெல்லாம் இது அவசியம்? ஆக்சுவலி இப்போ அவேர்னஸ் ரொம்ப கொடுத்துட்டோம்னு நினைக்கிறேன், அதனால எல்லாருமே வந்து சர்ஜரி கேட்டு வராங்க. எங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சர்ஜரிக்கு அக்செப்ட் பண்ணுறதை விட ரிஜெக்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ சே எக்ஸாம்பிள், நான் ஒரு 130 கிலோ இருக்கேன் டாக்டர், எனக்கு வந்து டைமே இல்லை டாக்டர், நான் எக்ஸசைஸும் பண்ண முடியாது, டயட்டும் பண்ண முடியாது, என் ஒர்க் அவுட் பயங்கர பிஸி டாக்டர், ஏதாவது நீங்கள் பண்ணி வெயிட் குறைங்கம்பாங்க. அவங்க சர்ஜரியே பண்ணக்கூடாத ஒரு கேட்டகரி அவங்க. சரி, லைபோசக்ஷன் நான் சொன்ன மாதிரி வெயிட் குறைஞ்சாலும் ஒரு சில ஏரியா மட்டும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் லைபோசக்ஷன். நான் குண்டா இருக்கிறேன் ஒளி பண்ணுங்கிறதுக்கு லைபோசக்ஷன் கிடையாது. ஓவர அவேர்னஸ் கொடுத்தனால இது மாதிரியும் வராங்க. அவங்க வேலை செய்ய மாட்டாங்களாம், நம்ம வேலை செஞ்சு அவங்களுக்கு வீட்டை குறைக்கணுமா? ஸோ யாரும் ரெடி இல்லை வேலை செய்யறதுக்கு, அதுதான் ப்ராப்ளம். பட் அந்த மாதிரி நம்ம என்கரேஜ் பண்றது கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ நீங்க சொன்ன விஷயம் ஒவ்வொன்றையும் நம்ம இது கொஞ்சம் எலாபரேட்டா பேசலாம். நோஸ்ல இருந்தே ஆரம்பிப்போம் டாக்டர். கண்டிப்பா. நோஸ்ல என்னென்ன மாதிரியான நம்ம மாற்றங்கள் செய்ய முடியும், யாருக்கெல்லாம் இந்த மாற்றங்கள் அவசியமா இருக்கும்? ஓகே, நோஸ்லயே வந்து ரெண்டு வகையாகவும் பண்ணலாம். சர்ஜரி பண்ணியும் பண்ண முடியும், சர்ஜரி பண்ணாமல் ஒரு சில இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணியே ஒரு டெம்பரரியாக இருந்தாலும் அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். இது நிறைய பேருக்கு சர்ஜரினா ஒரு பயம் இருக்கும், அதனால் என்ன பண்ணுவாங்க, டாக்டர் எனக்கு வந்து நோஸ் ரொம்ப சப்பையாக இருக்குது டாக்டர், எல்லாரும் கேலி பண்ணுறாங்க டாக்டர், எனக்கு எந்த ஃபோட்டோலையும் நிற்கிறதுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை டாக்டர், நோஸ் வளைஞ்ச மாதிரி இருக்குது டாக்டர், நோஸில் ஒரு பெரிய ஹம்ப் இருக்குது டாக்டர், எனக்கு ஃபேஸ் சின்னதாக இருக்குது டாக்டர், ஆனால் நோஸ் பெருசாக இருக்குது டாக்டர், லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்குது டாக்டர், இந்த ஹம்போட சேர்த்துனா ரொம்ப அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்குது டாக்டர், நோஸோட பேஸ் ப்ராடாக இருக்குது டாக்டர், நான் ஸ்மைல் பண்ணால் இது இப்படி வெளியுது டாக்டர், இதெல்லாம் கம்ப்ளைண்ட். ஓகே, சில பேருக்கு உண்மையிலுமே ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு ரொம்ப மைல்டர் இஷ்யூவே ரொம்ப டீப்பாக பார்ப்பாங்க. இந்த லாக்டவுனில் கண்ணாடி நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதனாலே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று கூட ஒரு பொண்ணோட வந்து கேட்டுட்டு இருக்கப்ப சொன்னேன், அம்மா தயவு செய்து அவங்க ரூம்ல கண்ணாடி ஃபர்ஸ்ட் எடுங்க, மொபைல் கையில இருந்து வாங்கி வைங்க, நல்லா தான் இருக்கு பொண்ணு, அழகாக இருக்குது, இதுக்கு எதுவும் சர்ஜரி பண்ணிக்கிறதுங்கன்னு சொன்னோம். இது பேசிக்கலாக தான் சொல்லுவேன். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் சர்ஜிக்கலாக பண்ணுறது மாதிரி, நான் சர்ஜிக்கலாக என்ன பண்ணுவோன்னா ஒரு ஃபில்லர்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹைட் சரியாக இல்லை, நம்ம ஈஸ்தட்டிக் லைன் சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இங்கேருந்து ஒரு லைன் இப்படி போகுது, மேலே வரலும் போகுது, இது நம்ம மேக்கப்லேயும் நம்ம போட்டு அந்த நம்ம நோஸ் கட்டிங் கொடுப்போம், அதையே நம்ம ஃபில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு அந்த நோஸ் கட்டிங் மேக்கப்பே இல்லாமே அந்த லைன் நல்லா தெரியற மாதிரி பண்ண முடியும் ஹைட் கொடுத்து. ஸோ அதுக்கு வந்து அந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் போட்டால் ஒரு இயருக்கு 9 மந்த்ஸ் டு 1 இயருக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் அது கரைஞ்சி போயிடும். ஸோ இயர்லி ஒன்ஸ் போட்டாலும் இது இம்மிடியட்டாக ஒரு நல்ல ஒரு ஈஸ்டிக்காக ப்ளீசிங் ரிசல்ட்ஸ் கொடுக்கறதுனால நிறைய மாடல்ஸ் ஆக்டர்ஸ் இது போட்டுக்கிறாங்க, நிறைய பேர் அவங்க மேரேஜுக்கு முன்னாடி இது மாதிரி வந்து போட்டுக்கவும் செய்கிறாங்க. இது நான் சர்ஜிக்கலாக பண்ணுறது. சில டைம் அந்த டிப் டிஃபைனிங் பாயிண்ட்னு சொல்லுவோம், இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் ரொம்ப லைட் ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது, அந்த ரெண்டு டிப் டிஃபைனிங் பாயிண்ட்டையும் நம்ம ஹைலைட் பண்ணி கொடுக்க முடியும். இதே மாதிரி மேக்கப்பில் பண்ணுற மாதிரியே இதுலேயும் வந்து அந்த ஃபில்லர்ஸ் கரெக்டாக அந்த ரெண்டு பாயிண்டில் மட்டும் வச்சு கூட ஹைலைட் பண்ண முடியும். டிப்புக்கு சப்போர்ட் இல்லாமல் இருக்குது அப்படின்னா இங்கே நம்ம இன்ஜெக்ட் பண்ணி இதை கொஞ்சம் லிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பேஸுக்கு நம்ம கொடுத்தோம்னா ஹோல் நோஸே சின்னதாக தெரியும். நம்ம இங்கே தானே கொடுக்குறோம் டாக்டர், நோஸை சின்னதே பண்ணலேம்பாங்க, எல்லாம் ரிலேட்டிவ் ஃபேஸை பொறுத்து வரலாம். ஸோ அது மாதிரி வந்து நம்ம இன்ஜெக்ஷன்ஸ்லேயே சில விஷயங்கள் பண்ண முடியும். இந்த ஃப்ளாரிங்கை வந்து போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுத்தா அந்த ஃப்ளார் ஆகாமல் இருக்கும், ஸ்மைல் பண்ணாலும் நார்மலாக அதே ஷேப்பில் இருக்கும். அவங்களுக்கு அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும், ஸ்மைல் பண்ணால் பெருசாகுது டாக்டர், அது உங்களோட இண்டிவிஜுவாலிட்டிமா, ஏமா சேஞ்ச் மேலே நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை டாக்டர் எனக்கு பிடிக்கல மாற்றுங்க அப்படிம்பாங்க. ஸோ அதுக்குலாம் இந்த இன்ஜெக்ஷன்லேயே வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு அது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இது நான் சர்ஜிக்கலாக ஆப்ரேஷனே பண்ணாமல் பண்ணுற விஷயங்கள். சர்ஜரினா என்னென்ன பண்ணுவோம்னா நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். சி பேசிக்காக மேலேருந்து வந்தோம்னா இந்த ஹைட் கம்மியாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு நோஸை பிரிக்கிற அந்த செப்டத்தை எடுத்து சின்ன சின்ன கார்ட்லேஜஸ் சின்ன சின்ன துண்டாக பண்ணி அதையே இங்கே இன்ஜெக்ட் பண்ணி ஹைட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அங்கே இருக்க பிளட் சப்ளை எடுத்துகிட்டு அவங்களுடைய ஓன் டிஷ்யூ தானே அது அப்படியே சர்வைவ் ஆகிக்கும். ஸோ ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபில்லர் பண்ணுற விஷயத்தையே நம்ம இந்த இன்ஜெக்ஷன் போட்டு கரெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த போன் ரொம்ப வைடாக இருந்துச்சுன்னா போனை நேரோ பண்ண முடியும்.
இந்த டிப் ரொம்ப பல்பஸா இருக்கு, ரொம்ப குடமிளகா ஒரு நோஸ் மாதிரி இருக்கு அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இருக்கிற எக்ஸஸ் கார்ட்டிலேஜ் ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்த ஷார்ப் பண்ண முடியும். அதே மாதிரி டிப் ட்ரூப் ஆச்சுன்னா டிப்பை லிஃப்ட் பண்ண முடியும். இந்த பேஸ் பெருசா இருந்துச்சுன்னா பேஸை நேரோ பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் நம்ம நோஸ்ல சர்ஜரி தான் பண்ண முடியும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியும் இருக்கும், அந்த தண்டு வடம் தண்டு வளைஞ்சதுனால அவங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், அதனால அதையும் கரெக்ட் பண்ண முடியும் இதோட சேர்ந்து. ஓகே, 2 இன் 1 மாதிரி ஒரு விஷயத்துல ரெண்டு அவங்களுக்கு பலன் கிடைச்சற மாதிரி. இப்போ நோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், அது வந்து உயிர் மூச்சு விடக்கூடிய ஒரு இடமா இருக்கிறதுனால இதனால எதுவும் சர்ஜரி பண்றதுனால நமக்கு எதுவும் பாதிப்புகள் ஏற்படுமா, சைடு எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி எதேனும் இருக்குமா, இல்ல ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதேனும் பாதிப்புகள் இருக்குமா? இது எல்லா பேஷண்ட் கேக்குற க்வெஸ்சன் தான். டாக்டர் உங்களுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா, நீங்க வந்து பண்ணினா வந்து ஒண்ணுமே ஆகாது சொல்ல முடியுமா அப்படி சொன்னா அவங்க வந்து டாக்டர் போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். சி, எதுவுமே சைட் எஃபெக்ட் இல்லாத சர்ஜரியே கிடையாது. இது எல்லாருமே புரிஞ்சுக்கங்க, எந்த சர்ஜரியா இருக்கட்டும், எங்களது காஸ்மெட்டிக்லாம் எந்த சர்ஜரியா இருந்தாலுமே சைட் எஃபெக்ட் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம பண்றதுக்கு நாங்க வி டூ அவர் பெஸ்ட், எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நாங்க படிச்சது, நாங்க கத்துக்கிட்டது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நாங்க பண்ணுவோம். அதையும் மீறி சைட் எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்ஜனுக்கு தெரியணும். ஓகே, அது எப்படி இருந்தாலும் ஃபைனலா பேஷண்ட் அன்ஹாப்பியாக எங்கள் சென்டர் விட்டு போகக்கூடாது, அதுதான் எங்களுடைய எய்மாக இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரலும் காம்ப்ளிகேஷனே வராமல் தான் பண்ணுவோம். அப்படி ஏதாவது ஒரு மைல்டாக இஷ்யூ வந்தாலும் அவங்க கூட உட்காந்து அது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு நாங்கள் கூட உட்காந்து அவங்களுக்கு சரி பண்ணிட்டு தான் அவங்களை அனுப்புவோம். ஒரு பேஷண்ட் அன்ஹாப்பியாக இருந்தால் நாங்கள் வீட்டுக்கு போய் தூங்க முடியாது, நிச்சயமாக அதே ஞாபகமாக தான் இருக்கும், ஐயோ என்ன பண்ணலாம், இது இப்படி பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படி பண்ணியிருக்கலாமோன்னு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எஃபர்ட் போட்டு கண்டிப்பாக சரி பண்ணிட்டு தான் அனுப்புவோம். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது வந்து கேரண்டின்னு கேட்கக்கூடாது. நம்ம உடம்புல என்ன மாற்றம் வேணும் அப்படின்றத நம்ம எப்படி உணர்றோமோ அதே மாதிரி அது எந்த இடத்துல பண்ணணும், எந்த ஹாஸ்பிட்டல் நம்ம சூஸ் பண்றோம், எந்த டாக்டர் நம்ம வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்றதுலயும் ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை ரொம்ப தெளிவா நம்மளுடைய டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க, டாக்டர் பேசிட்டு கண்டினியூ பண்ணலாம். வணக்கம். வணக்கம்ங்க. வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பெயர் ஜோதி லட்சுமி. எங்க இருந்து அழைக்கிறீங்கம்மா? நான் கர்நாடகா பல்லாரி இருந்து பேசுறேன். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய கேள்விகளை டாக்டர் சார் கிட்ட கேட்கலாம், பேசுங்கம்மா. அது நோஸ்க்கு இது செய்யறதுக்கு என்ன செய்யறதுன்னு. என்ன உங்களுக்கு நோஸ்ல என்ன ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், என்ன பிரச்சனை இருக்கு? ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் நோஸ் தம்பியா இருக்கு, கொஞ்சம் தட்டையா இருக்கு. ஓகே, அதான் நான் சொன்ன மாதிரி தாங்கம்மா. ஜோதிலட்சுமி அம்மா, நீங்கள் கர்நாடகாவில் இருந்து கூப்பிட்றதுக்கு ரொம்ப நன்றி. பக்கத்து ஸ்டேட்லேயும் நாங்கள் ரீச் ஆயிருக்கோம். சி, என்னன்னா இது மாதிரி ரொம்ப காமன் ப்ராப்ளம் தான். ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கு, சின்ன வயசுல யாராவது கேலி பண்ணியிருப்பாங்க, அது மனசுக்குள்ளே இருக்கும். அதை டெஃபினட்டாக வந்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம், நான் சொன்ன மாதிரி ஃபில்லருங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அதை ஃபில் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் அது பெரிய சர்ஜரி கிடையாது, பண்ணிட்டு உடனே போயிடலாம் வீட்டுக்கு. அது மாதிரி அட்வான்டேஜ் கொஞ்சம் இருக்கு. இல்லை பெர்மனெண்ட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய தண்டு, இந்த ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு நோஸை பிரிக்கிற அந்த சென் வால் இருக்கு பார்த்தீங்களா, அதையே எடுத்துட்டு அதை பொடி பொடியாக பண்ணி இங்கே நம்ம இன்ஜெக்ட் பண்ணாலும் அது ஹைட் இன்க்ரீஸ் ஆயிரும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த ஹைட் மட்டும் ப்ராப்ளம் இருக்காது, இந்த போனுமே கொஞ்சம் ஒய்டாக இருக்கும். இந்த போன் நோஸோட போன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி ப்ராடாக இருக்கும், அதையும் நம்ம நேரோ பண்ணுறதுக்கு நம்ம அந்த போனை மட்டும் கரெக்டாக எங்கெங்கெல்லாம் கட் பண்ணி நேரோ பண்ண முடியுமோ பண்ணிட்டோம்னா அதுவும் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக பார்க்குறப்ப நல்ல ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். நன்றிங்கம்மா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு மருத்துவ முறை இருக்கு அப்படின்றத டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்க நேரடியா வந்து கன்சல்டேஷன்ல கூட நீங்க முழு விளக்கங்களையும் பெற முடியும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் வாணிங்க, நான் திருச்சியில இருந்து பேசுறேன். வாணிமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். உங்களுக்கு தான் கேட்க போறீங்களா? இல்ல, எங்க பையனுக்கு 14 வயசு ஆகுது. சரிங்க, என்ன ப்ராப்ளம்ன்றது டாக்டர் கிட்ட தெளிவா சொல்லுங்க, பேசுங்க. ஓகே, பேசுங்க வாணிமா. சொல்லுங்க வாணிமா, திருச்சில இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. உங்க 14 வயசு பையனுக்கு செஸ்ட்ல வந்து உங்களுக்கு சூட்டுக்கு அப்புறம் கழுத்துல வந்திருந்துச்சு சார், சின்ன பிள்ளையில ஒரு 4 வயசு இருக்கேல. ஓகே, அப்ப அத டாக்டர் அவனால குடிச்சிட்டு எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. டாக்டர் கிட்ட கூட்டு போனா லைட்டா டிக்கிட்டு விட்டு கழுத்தை எடுத்தாங்க. ஓகே, அப்ப அது ஒண்ணும் தெரியல, ஆறிடுச்சு, சரியாயிடுச்சு. ஒரு 2 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துலயே அந்த மாதிரி கட்டி தழும்பு மாதிரி வந்துருச்சு அந்த இடத்துல. ஓகே, அது பக்கத்துலயே அது கொஞ்சம் அமைஞ்சிருச்சுன்னா இன்னொன்னு தழும்பு மாதிரி வந்துருது. ஓகே, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் கீழாயிடுன்னு சொல்லுவாங்கம்மா. ஒரு வீங்கி போயிடும், தழும்பு வந்து பெருசாயிரும், அப்படிதான் உபி போயிருது. ஆமா, கொஞ்சம் பெருசாயிருச்சு, பெருசாயிருது, அரிப்பு வேற ரொம்ப இருக்கும். இன்னொரு இடத்துல கீழே கொஞ்சம் நெஞ்சிட்டு ரவுண்டா பெருசா வந்திருக்கு. அதுதாங்கம்மா, இதுக்கு பேர் கீழாயிடுன்னு சொல்லுவாங்கம்மா. இது வந்து சில பேருக்கு அந்த டெண்டன்சி இருக்கும்,
இப்போ அடிபட்டால் சில பேருக்கு தழும்பு எங்கே இருக்குன்னே தெரியாது. ஃபாரினர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா தழும்பு எங்கே இருக்குன்னே தெரியாது. சில பேருக்கு என்ன ஆகும், இந்த கீழாடல் டெண்டன்சி இருக்கவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வீக்க மாதிரி வந்துடும், அரிப்பு அதிகமாக இருக்கும். சம்டைம்ஸ் அந்த தழும்பு அதோடு நிற்காது, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு ட்ரீட். இப்போ ஒரு சின்னதாக இருந்துச்சு, இப்போ இது நிறைய காதுலையும் ரொம்ப காமன், காது பியர்ஸ் பண்ண போவாங்க பார்த்தா அது கீழாடல் டெண்டன்சி இருக்கிறதுனால பெருசாகிடும். ஸோ அது மாதிரிலாம் தான் ஃபுல்லாக எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த கீழாய்டை ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக டிசைன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ரெகுலராக கொடுக்கணும். ஒரு 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 15 days ஒன்ஸ், 3 weeks ஒன்ஸுங்கிறது கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அமுங்கிரும். சம்டைம்ஸ் இவங்களுக்கு ஒரு 1 இயருக்கு அப்புறமோ 2 இயர் அப்புறம் கூட பெருசாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ திரும்பி அந்த இன்ஜெக்ஷன் லைட்டாக கொடுக்க வேண்டியிருக்கும். இன்னொரு முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த ரேடியோ தெரப்பின்னு சொல்லி இந்த லோ டோஸ் ரேடியேஷனே கொடுக்கணும். கொடுத்தோம்னா தான் என்னாகும், உங்களுக்கு அந்த அந்த இது திரும்பி பெருசாகாத மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட் டு ட்ரீட். இவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, ஒன்று ரெண்டில் நிற்காது. நான் ஒரு பையனை பார்த்துருக்கேன், உடம்பு ஃபுல்லாக இருக்கும். அதுவும் எஸ்பெஷலி ரொம்ப காமன் ஏரியானா இந்த செஸ்ட்டு, ஷோல்டர், இங்கெல்லாம் ரொம்ப காமன் ஏரியா. ஸோ இதை வந்து ரொம்ப டிஃபிகல்ட் டு மேனேஜ். அது யூஸ்வலாக எங்கிட்ட வரணும்னு சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் அங்கே உங்கள் ஏரியாவில் இருக்க டாக்டரை பாருங்கள், ஏன்னா அது அடிக்கடி வர வேண்டி இருக்கும். ஏன்னா சி எல்லா இன்னொன்றும் தெரிஞ்சுக்கிறோம், நான் இந்த ஷோ பண்ணுறதுனால என்கிட்ட வாங்க நாங்கள் சொல்ல, எல்லா பிளாஸ்டிக் சர்ஜன் நல்லா பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஏரியாவில் இருக்க பிளாஸ்டிக் சர்ஜனை பாருங்கள், இது பேசிக்கலி அவேர்னஸ் வீடியோ, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அழைத்ததற்கு மிக்க நன்றிமா. அருகில் இருக்கக்கூடிய மருத்துவரை அணுகி நீங்க அதுக்கான மருத்துவ சிகிச்சை என்ன அப்படின்றத பாருங்க, ஏன்னா இது தொடர்ந்து செய்ய வேண்டிய ஒரு சிகிச்சை முறைன்னு சொல்லியிருக்காங்க. உடனடியாக கவனம் எடுத்து செய்யுங்கம்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி டாக்டர். தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், என் பேர் வெங்கட். எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்? கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறோம். டாக்டர் கிட்ட பேசுங்க சார். ஓகே மேம். டாக்டர் பேர் வெங்கட், நான் கோயம்புத்தூர்ல இருந்து கூப்பிடுறேன். எனக்கு 17 வயசாகுது. சொல்லுங்க வெங்கட். எனக்கு கோல்டு வரப்பெல்லாம் நோஸ் பாத்தீங்கன்னா பிராட் ஆயிடுது அப்படியே. அது ஏன் டாக்டர்? அது ஒன்றும் ரீசன் கிடையாது. கோல்டு வரப்ப அங்க வந்து நிறைய இன்ஃபிளமேஷன் சொல்ற ஏரியா ஒரு விஷயம் வந்து அதிகமா இருக்கும். இப்போ ஒண்ணுமே இல்ல, உங்களுக்கு கீழே ஒரு இடத்துல கீழே விழுந்துட்டீங்கன்னா அந்த இடம் வீங்கி போகுது இல்ல, அதே மாதிரி தான். அதே மாதிரி இன்ஃபிளமேஷன் இந்த இடத்துல சுத்தியும் வந்துருது. அப்போ அந்த இடம் ஃபுல்லாக பிளட் வெசல்ஸ், நிறைய பிளட் சப்ளை அதிகமாயிரும். அப்போ வந்து அது ஃபுல்லாக ரெட் ஆகி ஒரு ஒரு வீக்கத்தோட இருக்கும். அந்த கோல்டு போயினதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபிளமேஷன் கம்மியாக இருப்ப நார்மல் ஆயிரும். இதுக்கு நம்ம சர்ஜரியெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியது இல்லை, மாஸ்க் போட்டுட்டு ப்ரிகாஷன் இருந்தால் போதும். உங்கள் உடலை பாதுகாக்க உங்களுடைய உறுப்பு செய்யக்கூடிய விஷயம், அதனால இதுக்கெல்லாம் எந்த சிகிச்சையும் வேண்டாம்னாங்க. யாரேனும் கேட்டால் கூட நீங்கள் தெளிவாக தைரியமாக அதனுடைய விளக்கத்தை சொன்னீங்கன்னா மருத்துவ ரீதியாக நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கே வரும். அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலர் இருக்காங்க, பேசுவோம் டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, ஃபோனில் கவனம் செலுத்தி பேசுங்க, உங்கள் பெயர் சொல்லுங்க. எங்க பேர் உமாங்க. உமாமா எங்கிருந்து பேசுறீங்கம்மா? இருந்துங்க. டிவி வால்யூம் மியூட் பண்ணிடுங்கம்மா. மியூட் போட்டீங்களா? போட்டேன். டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா, விளக்கமா சொல்லுங்க. எங்க பையனுக்கு வந்துங்க அடிக்கடி தும்மல் வந்துட்டே இருக்குது, சளி பிடிச்சுக்குதுங்க. ஓகே. குளிக்க போனா குளிக்க அடுக்கு தும்மலா ஒரு 10 தும்மல் ஒட்டுக்கா வருதுங்க. உமா மேடம், இது இதுக்கு வந்து நான் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. இதுக்கு நாங்கள் வந்து அழகு ரிலேட்டடான ஒரு நோஸ் விஷயத்தை மட்டும்தான் நாங்கள் பண்ணுவோமே ஒழிய, உள்ளே இருக்கிறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வந்து இஎன்டி டாக்டருங்க. கோயம்புத்தூர் நினைக்கிறேன் நீங்கள், கோயம்புத்தூரில் நிறைய நல்ல இஎன்டி டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது அலர்ஜி ரிலேட்டடாக விஷயம், அது வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியாதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த டாக்டர்ஸ் தான் ஸ்பெஷலிஸ்ட், டெஃபினட்டாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எஸ், இது அலர்ஜியா சைனஸா என்ன ப்ராப்ளம் அப்படின்றத இஎன்டி டாக்டர் தான் உங்களுக்கு வந்து தெளிவான தீர்வு கொடுக்க முடியுமா. அழைத்ததற்கு மிக்க நன்றி டாக்டர். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது மேலுக்கு வரக்கூடிய அந்த பிரஸ்ட் ப்ராப்ளம், இது வந்து உடல் ரீதியான ப்ராப்ளம் இல்லாமல் மனசு ரீதியாகவும் அவங்களை ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது. அதை பற்றி ஒரு விளக்கம், அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சையை நம்ம கொடுக்கலாம்? சரி, நாங்கள் ஒரு 45 சர்ஜரி பண்ணுறோம்னு சொன்ன ஒரு மாதத்தில், அது 20 சர்ஜரி 25 சர்ஜரி வந்து இந்த விஷயத்துக்காக தான் பண்ணுறாங்க. இது நீங்கள் நம்ம நினைக்கிறத விட அவங்க வந்து மனதளவில் அஃபெக்ட் ஆகிறது ரொம்ப அதிகம். சி எக்ஸாம்பிள், இது சூசைட் அட்டெம்ட் பண்ணவங்களாம் கூட இருக்காங்க. சி பேசிக்காக அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 13-14 வயசில், இப்போல்லாம் ஈவன் ஏர்லி ஒரு 11-12 வயசில் என்ன ஆகுது, பசங்களுக்கு பெண்கள் மாதிரி ஒரு மார்பக வளர்ச்சி உருவாகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியிலேயே மேல் ஹார்மோன் இருக்கும், ஃபீமேல் ஹார்மோன் இருக்கும். நார்மலாக அந்த அந்த பியூபர்ட்டி வர டைமில் ஃபீமேல்ஸ்க்கு வந்து பியூபர்ட்டி ரிலேட்டடான சேஞ்சஸ் அவங்களுக்கு அப்படி போகும், மேல்ஸுக்கு வந்து மேல் ஹார்மோன்ஸ் வந்து டேக் ஓவர் பண்ணி அவங்களுக்கு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸை டெவலப் பண்ணிவிடும். பட் என்னாகும், அந்த 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 டைமில் ஒரு கன்ஃபியூஷன், எந்த ஹார்மோன் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன், அதனால என்னாகும், ஃபீமேல் ஹார்மோன் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துடும், வந்தது வந்து பிரஸ்ட் இஷ்யூவை ஃபார்ம் பண்ணி விட்ரும். ஓகே. ஸோ இது வந்து அவங்க டயட்லேருந்து பார்ப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணி பார்ப்பாங்க, வீட்டில் யாருக்கு சொல்கிறதுன்னு தெரியாது, அப்பா அம்மாட்ட சொல்லாமா வேண்டாமான்னு தெரியாது.
இது அதனால என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் வீட்டில் பனியனை கழட்டவே மாட்டாங்க. அவங்க குளிக்க போற வரலும் பனியனோட தான் உள்ளே போய், அப்போ குளிக்கிற ரூம்ல தான் போய் பனியன் கழட்டி குளிப்பாங்க. அவங்கள வந்து வீட்டில் பழனிக்கு வா, கோயிலுக்கு வா, குருவாயிருவான்னா அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா பிகாஸ் அங்கே போனால் அவங்க சட்டையை கழட்டணும், அதை ரொம்ப ஆடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இதுதானே பெருசாகுது, நம்ம டம்மியை பெருசு பண்ணிட்டா ஒரே லெவலாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் போட ஆரம்பிப்பாங்க. ஓகே, இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில். இப்போ கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கு அவேர்னஸ் வந்துருச்சு. நாங்கள் கொடுத்த நாங்கள் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சென்னை பிளாஸ்டிக் சேலம் கைனோகமேஷியா பற்றி, அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே பேரண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணி பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க. பேரண்ட்ஸ் இப்போ ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க. இது ஒரு ஸ்டேஜ். ஆனால் இன்னொரு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ப்ராப்ளம் இருந்துச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரில, என்ன சொல்யூஷன் தெரில, வெளியூர் போயிட்டாங்க, சென்ஸ் வேலைக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேலைக்கு போயிட்டதுக்கப்புறம் தான் அவங்க கையில், அவங்க ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பணம் கையில் வருது. ஓகே, இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு அவங்கள ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை. நிறைய பேர் துபாயில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, கத்தாரில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, மலேசியாவில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்களாம் கல்யாணத்துக்கு 10 நாள் முன்னாடி நேராக வந்து இங்கே இறங்கிடுவாங்க. வீட்டில் கூட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வீட்டில் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. இது மாதிரிக்கெலாம் சர்ஜரியா, இதில் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லி பண்ணிடுவாங்க. பட் அவங்க மனசளவில் பண்ணுற கஷ்டத்தை பேரண்ட்ஸ் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதாங்க பிரச்சனை. ஸோ சில பேர்லாம், ஒரு பையன் எனக்கு ஞாபகம் இருக்குது, ஸ்விக்கியில் வேலை செய்கிற பையன், அவனுக்கு அசிங்கமாக தெரியுதுன்னு அந்த ஸ்விக்கியில் அந்த பிளாஸ்டர் போடுவாங்கல்ல, அந்த பிளாஸ்டர் போட்டு நல்லா சுற்றி போனான் அவன். இது அந்த ஸ்விக்கி யூனிஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக தோல் ஃபுல்லாக ரொம்ப கருப்பாகி ரொம்ப டேமேஜ் ஆகி வந்தான் எங்ககிட்ட. இது மாதிரி அவங்களால வெளியில் சொல்ல முடியாது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது, இது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க. இது சர்ஜரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வருவாங்க, சர்ஜரி முடிஞ்சு சாயந்தரம் டிஸ்சார்ஜ் ஆயிடுவாங்க, 2 நாள் ரெஸ்ட், 3 நாள் ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிருவாங்க. 10 நாள் பைக் ஓட்டக்கூடாது, 15 நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இன்டர்நேஷ்னல் பேஷண்ட்ஸ்லாம் 3வது நாள் அவங்க ஊருக்கே போயிடுவாங்க, அவங்க கண்ட்ரிக்கே போயிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சிம்பிள் ப்ரொசீஜர் தான். பட் ஆனால் பயம், இதை பற்றி 10 வருஷமாக பேசிகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க, இன்றைக்கி கேட்டுட்டு நாளைக்கு சர்ஜரி பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க. இது ஒரு பயத்தினால தான் ஓடுது. பட் இதோட அட்வான்டேஜ் பற்றி அவங்க யோசிச்சாங்கன்னா டெஃபினட்டாக பண்ணிப்பாங்க. பட் இது தொடர்ந்து அடுத்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லை? ஒரு சில ரீசன்னால வளரும். இந்த ஜிம் கோயஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ஆர்டிஃபிஷியலாக அந்த ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம், அனபாலிக் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு பாடி பில்டிங் பண்ணுறோம், இதோட சைட் எஃபெக்டாகவும் கண்டிப்பாக வரும். முன்னெல்லாம் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வராதுன்னு சொல்லுவோம், பட் நிறைய பேஷன்ஸ் அது மட்டும்தான் டாக்டர் பண்ண எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி வராங்க. வி டோன்ட் நோ வெதர் ஏதாவது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ல ஸ்டீராய்டு மிக்ஸ் பண்ணுறாங்களான்னு தெரில, பட் தேர் கமிங் வித் தட் இஷ்யூ. இன்னொன்று என்னென்னா, ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இன்ஃப்ளமேஷன் அதிகப்படுத்தும். எப்படி வந்து பிசிஓடி வந்து பொண்ணுங்களுக்கு காமனோ, அது மாதிரி மேல் பிரஸ்ட் வந்து பசங்களுக்கு காமன். இது மாதிரி இன்ஃப்ளமேஷன் பாடியில் அதிகமாக இருக்கிறதுனால, அப்போ ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ், அனபாலிக் ஸ்டீராய்டு இதெல்லாம் எடுத்தால் வரும். ஓவராக பாடி வெயிட் கெயின் ஆகுறாங்க, ஒரு 10 கிலோகிராமுக்கு மேலே ஏறுறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக திரும்பி அங்கே ஃபேட் அக்யூமுலேட் ஆகி கிளாண்டாக மாறுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது ரெண்டு தான் காமனஸ்ட் ரீசன். சம்டைம்ஸ் அவங்க ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை சரி பண்ணாமல் நம்ம சர்ஜரி பண்ணோம்னா அப்போதைக்கு நல்லாயிருக்கும், திரும்பி வந்துடும். அதையும் நம்ம கவனிக்கணும். ஓகே, முக்கியமான நிறைய டிப்ஸ் நம்ம டாக்டர் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து காலர்ஸும் இருக்காங்க, பேசிடுவோம். டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. லைன்ல இருக்கீங்க, கேள்விகள் 1000 நிகழ்ச்சி, உங்க பெயர் சொல்லுங்க. வரதராஜன் மேடம். மகிழ்ச்சி சார், டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டீங்களா? கம்மி பண்றேன். டாக்டர் கிட்ட பேசுங்க சார், பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் வரதராஜன் சார், சொல்லுங்க. ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல மூக்கு அடிபட்டு சார், மூக்கு உள் மூக்கு ஃபுல்லா உடைஞ்சிடுங்க. ஓகேங்க. அது சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பாண்டி ஜிக்மர்ல வந்து இம்ப்ளான்ட் வச்சாங்க சார் மூக்குல. ஓகே. அது என்னமோ வளைஞ்சி இருக்கு, இன்னொன்னு வந்து மூச்சு விட முடியல, மூக்கு வளைஞ்ச மாதிரி இருக்கு அப்படி. ஓகே, இதை நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லணும் வரதராஜன் சார். என்ன பிரச்சனையா இருக்கலாம்னா, உங்களுக்கு அடிபட்டதுனால உள்ள இருக்கிற அந்த தண்டு வந்து உடஞ்சி ஒரு டீஃபார்ம் ஆயிருக்கலாம், டீஃபார்ம் ஆகி ஒரு சைடில் போய் அடைச்சிருக்கலாம். இப்போ அந்த நம்ம தண்டை வந்து ஃபஸ்ட்டு சரி பண்ணணும். அது யூஸ்வலாக எங்கள் சென்டர்லேயே ஏன்டி டாக்டர் வருவாங்க சர்ஜரிக்கு, ஏன்டி டாக்டர் வந்து ஃபஸ்ட்டு தண்டில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம எக்ஸ்டர்னலாக பார்ப்போம் ஏன் வளைஞ்சிருக்கு. இப்போ உள்ளே கரெக்ட் பண்ணால் கூட நிறைய பேருக்கு வெளியில் வந்து வளைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு எக்ஸ்டர்னல் நாங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போனை திருப்பி கொஞ்சம் நேரோ பண்ணுவோம், பழைய ஃப்ராக்சர் எல்லாத்தையும் ரீஃப்ராக்சர் பண்ணிவிட்டு போனை அலைன் பண்ணுவோம். வேறு ஏதாவது கார்ட்லேஜ் எக்ஸ்ட்ரா வைக்கணுமா, காதில் இருந்தோ ரிப்பில் இருந்தோ கொஞ்சம் கார்ட்லேஜஸ் எடுத்து அதை இன்னும் மோல்ட் பண்ணி இங்கே கொடுப்போம். இப்போ நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கும், அதை நம்ம டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஓகே தட்டையாக இருக்குது வாங்க பார்த்துடலான்னு கிடையாது. உங்களுக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ நேரில் வரப்போ தான் நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல பிளாஸ்டிக் சர்ஜனாக நீங்கள் பார்க்கணும்.
ஐயா வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இங்கேயே கூட நீங்க வந்து மீட் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு அருகிலேயே இருக்கக்கூடியவங்க யாரேனும் தொடர்ந்து உங்களுக்கு தொடர்பு இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் நீங்க வந்து சஜஷன் கேட்டுட்டு நீங்க அதுக்கப்புறமா சிகிச்சையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. நம்ம வந்து மேல் பெஸ்ட் இதனுடைய கரெக்ஷன்ஸ் பத்தி நீங்க தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க. அடுத்து முக்கியமா பெண்கள் இதுக்கு தான் காத்துட்டு இருப்பாங்க, அதுவும் போஸ்ட் பிரெக்னன்சி. ஒரு குழந்தை வீட்டுக்கு வருது, ஒரு புது வாரிசு வருதுன்ற அந்த மகிழ்ச்சி அப்படின்றது கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் வந்து ஹோம் மேக்கரா இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப நாளைக்கு நீடிக்குது. பட் வேலைக்கு அப்படின்னு போகும்பொழுது இல்ல தன்னுடைய கெரியரை திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிக்கும் பொழுதுதான் நிறைய பிரச்சனைகள் உடல் அளவிலையும் மனசளவிலையும் அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ இப்போ வரக்கூடிய அந்த இஷ்யூஸ் இதற்கான தீர்வு முறைகள் என்னென்னலாம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்க டாக்டர். நீங்க வந்து குழந்தை பிறந்து கொஞ்ச நாளைக்கு வரலாம் ஹாப்பியா இருக்கிறாங்க, அவங்க வயிற்றுக்குள்ள இருக்கிறப்பே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நான் எப்ப டம்மி டக் பண்ணிக்கலாம் டாக்டர், எப்ப வந்து பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம் டாக்டர் அப்படின்னு சொல்லி அவங்க வயிறுல இருக்கிறப்பே வந்து பிளான் பண்ணிடுறாங்க. இல்லம்மா நீங்க ஒரு வருஷமாவது வெயிட் பண்ணணும், அப்பதான் பாடிலி சேஞ்சஸ் எல்லாம் ரிவர்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் பண்ணிக்கணும், ஒரு வருஷம் வெயிட் பண்ணுமா டாக்டர் அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ பேசிக்கலி ரெண்டு ப்ராப்ளம் தான் மேஜராக அவங்க ஃபேஸ் பண்ணுறது. ஒன்று பிரஸ்ட் வந்து சேக் ஆக ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து எப்பயுமே கம்பேர் பண்ணுறது அவங்களுடைய ப்ரீ ப்ரெக்னன்சி பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்தாங்களோ அதை தான் அவங்க யோசிப்பாங்க. என்னடா நான் இப்படி இருந்தேன் இப்படி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அவங்களுடைய இதை தாங்கிக்கவே முடியாது. ஸோ அதனால் பிரஸ்ட் சேகிங்கில் என்ன ஆகும்னா அப்பர் போல் வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆயிரும், எல்லா வாலியும் லோயர் போலில் இருக்கும். அப்போ அதனால் வந்து ஒரு ஒரு ஓல்டு ஏஜ் உமனுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிரஸ்ட் ஷேப் வர மாதிரி இருக்கும். அதனால அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இல்லாமல் வால்யூமும் கம்மியாயிரும், ஏன்னா பிரஸ்ட் ஃபீடிங்லாம் பண்ணி முடிக்கிறப்ப வால்யூமும் ஷ்ரிங்க் ஆயிரும். அப்போ அவங்களுக்கு வந்து சைஸும் கம்மியாயிரும், ஃப்ளாட் ஆயிரும், சாகிங் இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டம்மி வந்து லூஸ் ஸ்கின் வந்துடும், ஏன்னா ப்ரெக்னன்சியில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு திரும்பி ஷ்ரிங்க் ஆகிறப்ப ஓரளவுக்கு ஷ்ரிங்க் ஆயிரும். நல்ல குவாலிட்டி ஆஃப் த ஸ்கின்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஷ்ரிங்க் ஆகி இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சான்னு கேட்குற அளவுக்கு கூட இருப்பாங்க. சில பேருக்கு வந்து அப்படி சுருங்காது, அவங்களுக்கு வந்து லூஸ் ஸ்கின் வந்துடும். அது இல்லாமல் என்ன பண்ணும், இந்த சிக்ஸ் பேக் மசில்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, மிட் லைனில் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு விலகி போயிடும். அதனால சென்டரில் மட்டும் ஒரு பல்ஜ் இருக்கும். நம்ம என்ன தான் அவங்க எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணால் எல்லாம் குறையும், சென்டரில் மட்டும் என்ன ப்ரெக்னென்ட்டாக இருக்கான்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஒரு பல்ஜ் வந்து நிற்கும். இது இது செகண்ட் ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் வந்து மேரிட்டல் டிஸ்பியூட்ஸ். ஹஸ்பண்டுக்கு பிடிக்கல டாக்டர், நான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு, இது கரெக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு கரெக்ட் பண்ணலாம், இந்த செகண்டுக்காக தேர்டுக்காக பண்ணக்கூடாது. எஸ் நாங்கள் யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்னா ஹஸ்பண்ட் இது சொல்லுவாருங்கம்மா நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டு போங்க, அவர் வேற ஒன்று சொல்லுவார், இது ரீசன் இது கிடையாது, வேற ஏதோ மேஜர் இஷ்யூ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறீங்க, இது வந்து உங்களுடைய கருத்துக்களில் இருக்கிற விஷயங்கள் தான், இது நீங்கள் சரி பண்ணாமல் போனீங்கன்னா இது இது சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லுவோம். இல்லை டாக்டர் நீங்கள் பண்ணி விடுங்க, அட்லீஸ்ட் நாங்கள் கான்ஃபிடன்ஸ் இருக்கும், இதனால கிடையாது அப்படி என்ன இதனால நான் என்ன அவங்க என்னை விட்டு போகல அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும்னு சொல்லி பண்ணிப்பாங்க. பண்ணி முடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க, ஆமாம் டாக்டர் கரெக்டாக தான் சொன்னீங்க, அது பிரச்சனை இது பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு போவாங்க. பட் ஐ எம் கான்ஃபிடன்ட் டாக்டர், இதனால என் பாடியில் எது ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி, மூணு வகையான பிரஸ்ட் லிஃப்ட் சர்ஜரி இருக்கு. ஒன்று அந்த இந்த பிளாக்காக இருக்க அந்த ஏரியோலாங்கிற அந்த ஸ்கின் வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கும், அதை மட்டும் கட் பண்ணி சின்னது பண்ணுறப்பே கொஞ்சம் லிஃப்ட் வரும். அப்போ தழும்புகள் அந்த ஏரியோவில் வச்சு மட்டும் இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு வெர்டிகலாக ஒரு ஸ்கார் கொடுக்குற மாதிரி இருக்கும், அரௌண்ட் த ஏரியாவில் ஒரு ஸ்கார் வர மாதிரி இருக்கும், இது வெர்டிகல் மாஸ்டோபெக்சின் சொல்கிறது. அதில் ஒரு வெர்டிகல் ஸ்கார் ஒரு ரவுண்ட் ஸ்கார் இருக்கும் அந்த ஏரியாவில் சுற்றி. இன்னொன்று இன்வெர்டட் டீன்னு சொல்லுவோம், இப்படியும் இப்படி ஒரு கீழே ஒரு ஸ்கார் இருக்கும். இது மாதிரி நிறைய எவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த லிஃப்ட் ப்ரொசீஜர் பண்ணுறது. சில டைம் எனக்கு மார்பக தொய்வு அவ்வளோ இல்லை டாக்டர், வால்யூம் தான் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன். ஒன்று அவங்களுடைய ஓன் ஃபேட், நம்ம லைபோசக்ஷன் பண்ணுற மாதிரி வேற எங்கேயாவது ஒரு பாடியில் இருந்து ஃபேட்டை எடுத்து நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போடுற அமௌண்ட் எல்லாம் அப்படியே இருக்காது, பாதி பாடி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இனிஷியலாக போடுறப்ப ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஒரு வித்தின் அ மந்த் ஆர் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கம்மியாயிரும். முன்னாடி இருந்ததோட பெட்டராக இருக்கும், பட் ஆனால் அதே லெவலுக்கு இருக்காது. அதனால் என்ன டாக்டர் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இது உங்களோட ஓன் பாடி டிஷ்யூ, ஃபேட் நார்மலாக அங்கே இருக்க பிளட் சப்ளை எடுத்துட்டு சர்வே ஆகிருக்கும், நோ ஃபாரின் பாடி. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்ட்னு சொல்கிறது, சிலிக்கான்ங்கிற இதை தான் வந்து நம்ம எல்லோரும் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இப்போ சிலிக்கான் இம்ப்ளான் தான் நார்ம், அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து பிரஸ்டோட அடியில் ஒரு 5-6 சென்டிமீட்டருக்கு சின்னதாக கட் கொடுத்து நம்ம இம்ப்ளான்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணிடுவோம். அப்போ நான் அதில் அட்வான்டேஜ் என்னென்னா போடுறது அப்படியே இருக்கும், அந்த வால்யூம் அப்படியே ரிட்டைன் ஆகும், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ ஆனால் இம்ப்ளான்ட் நிறைய பேர் பயப்படுறதுனால ஃபேட் ஃபில்லும் பண்ணிப்பாங்க. ஃபேட் ஃபில் சம்டைம்ஸ் 2-3 டைம் கூட பண்ணிக்கலாம், ஒரு டைம் குறைஞ்சிருச்சு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு டைம் கூட பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் சொல்றீங்க, ஃபில்லர்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இன்னொரு இடமும் ஃபிளாட் ஆயிரும். இப்போ டம்மில இருந்து எடுத்தா டம்மி ஃபிளாட் ஆயிரும், தைல இருந்து எடுத்தா தை ஃபிளாட் ஆயிரும். அது இன்னொரு அட்வான்டேஜ் கூட இருக்கு, எங்க இருக்கோ அங்கிருந்து எடுத்து இங்க கொடுத்துக்கலாம். எங்க தேவையான இந்த ஃபில் பண்றது எல்லா இடத்துக்கும் ஃபில் பண்ணலாம்.
இப்போ நீங்கள் ஃபில்லர் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஹோல் ஃபேஸுக்கு ஃபேட் ஃபில் பண்ணலாம். ஃபேட்டை எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த ஏஜிங் அப்பியரன்ஸாக ரிவர்ட் பண்ண முடியும். சில பேருக்கு பட்டக் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால பட்டக்கில் இது பண்ண முடியும். சி இப்போ ஃபீமேல்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் ரெண்டு இடத்துல தான் உங்களுக்கு வால்யூம் இருக்கணும்னு சொல்லி நார்மலாக ஒரு அது அவங்களுடைய ஹார்மோனே அப்படி தான் டிசைன் பண்ணது அவங்கள. ஹிப் அண்ட் பட்டக்கில் ப்ளஸ் பிரெஸ்டில் இது ரெண்டும் தான் காமனாக இருக்க வேண்டியிடும். ஸோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையில்லாத ஃபேட்டில் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னா அங்கே மட்டும்தான் வெயிட் போடுவாங்க, அங்கே மட்டும்தான் பெருசாகும். ஸோ நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸ், பிரேசிலியன் பட் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, ஹோல் பட்டக்கையும் ஹிப்பையும் பெருசு பண்ணுறதுக்கு. நம்ம ஊரில் ஹிப்பு பெருசாக வேணான்னு நினைப்பாங்க, ஏன்னா நம்ம வந்து யூரோப்பியன்ஸ் அமெரிக்கன்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். பேண்ட் போட்டால் இப்போ இங்கேருந்து நிறைய உமன்ஸ் போய் ஃபாரினில் செட்டில் இருக்காங்க, பேண்ட் போட்டால் மட்டும் இங்கே பல்ஜ் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ரொம்ப டிவியேட் ஆகி போகிறோம், பட் அது மாதிரி தான் வந்து மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ பிரஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த அஞ்சு சர்ஜரி தான் ரொம்ப காமனாக பண்ணிக்கிறது. டம்மி டக் அப்படின்னு ஒரு விஷயம், டம்மி டக்கில் என்ன பண்ணுவோம், ரெண்டு வகையான டம்மி டக் இருக்குது. ஒன்று சி டம்மி பெருசாக இருந்தால் லைபோசக்ஷன் பண்ணி குறைக்க முடியும், பட் அவங்களுடைய ஸ்கின்னே ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்னா லைபோசக்ஷன் ஸ்கின்னை ஓரளவுக்கு தான் டைட்டன் பண்ணும், நம்ம நினைக்கிற அளவுக்கு அப்படியே போய் உட்காராது. அப்போ என்ன பண்ணும், கீழே இருக்கிற எக்ஸஸ் ஸ்கின்னை மட்டும், சில பேருக்கு அப்படியே வெயிட் குறைச்சிருப்பாங்க ஓவரா, அப்படி ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி ரொம்ப ஹேங் ஆகும், அதை மட்டும் சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் மினி டம்மி டக்னு சொல்கிறது. ஓகே, நேவல் அப்படியே வச்சுப்போம், அந்த எக்ஸஸ் ஸ்கின்னை மட்டும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். இதில் வந்து நம்ம அந்த மசிலை ரிப்பேர் பண்ண மாட்டோம், மோஸ்ட்லி ரிப்பேர் பண்ண மாட்டோம், சம்டைம்ஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் மோஸ்ட்லி ரிப்பேர் பண்ண மாட்டோம். ஃபுல் டம்மி டக்னு பார்த்தீங்கன்னா நேவலையும் நம்ம ரீபொசிஷன் பண்ணுவோம், நேவலை கோர் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு நேவலுக்கு மேலே வரையிலும் போய் ஸ்கின் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். அப்போ இந்த விலகி இருக்க மசில்ஸை நல்லா டைட்டன் பண்ணி இந்த கர்வ் கொடுக்க முடியும், இந்த டூ பேக்ஸ் கொடுக்க முடியும், அதுலேயே லைபோசக்ஷன் சேர்த்து பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மிட்லைன் ரிஃப்ட் இந்த மாடல்ஸ்க்கு இருக்க மாதிரி அந்த மிட்லைன் ரிஃப்ட் கிரியேட் பண்ண முடியும், சைட்லேருந்து நல்ல இந்த ஷ்ரிங்க் பண்ணி அந்த கர்வ் கொடுக்க முடியும். ஸோ அவங்க நினைச்ச மாதிரி ஒரு ஷேப்பை கொடுக்க முடியும். இது டம்மி டக் ப்ரொசீஜர். பட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன, பெரிய கட்டாக இருக்கும் கீழே, அதனால தான் அவங்களுடைய பேண்ட்டி அவங்க எங்கே போடுறாங்களோ அதை மார்க் பண்ணிடும் சர்ஜரிக்கு முன்னாடி, மார்க் பண்ணிட்டு அதுக்கு கீழே தான் நம்மளுடைய தழும்புகள் இருக்கணும். பட் சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு இது எப்படி டாக்டர்? சி செக்ஷன் பண்ண ஸ்காரையுமே எடுத்துருவோம், நம்மளுடைய கட்டை சி செக்ஷன் ஸ்காருக்கு கீழே இருக்கும், அது அந்த ஸ்காரையும் நாங்கள் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஒரே ஸ்கார் உங்களுடைய பேண்டி லைனுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் இட் எக்ஸ்டெண்ட் டில் ஹியர். சி செக்ஷன் ஸ்கார்னா இதோட முடிஞ்சு போயிடும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே, பட் இதுலேயே லைபோசக்ஷன் மூலமாக இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸ் நம்ம முழுமையாக பண்ண முடியுமான்றது பேசுவோம் டாக்டர். அதுக்குன்னு ஒரு காலர் வந்துட்டாங்க, பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம், உங்கள் பெயர் சொல்லுங்க. சுகன்யா, உங்கள் டிவி வால்யூம் இங்கே கேட்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களா? எங்கிருந்து பேசுறீங்கம்மா? திருச்சியிலேருந்து. டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா, உங்கள் க்வெஸ்சன் கேளுங்க. பேசுங்க. சுகன்யா மேடம் சொல்லுங்க. மேடம் பேசுங்க, சொல்லுங்க, டாக்டர் தான் பேசுறாங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்க சுகன்யா. சார், இந்த மாதிரி நான் சிசரியன் பண்ணிருக்கேன். ஓகே. அது ரொம்ப வெயிட் ஜாஸ்தி ஆயிருச்சு. ஓகே. அப்புறம் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்தப்ப தைராய்டு ப்ராப்ளம் வர இருக்கு. ஓகே. அது என்னதுன்னா ரொம்ப வெயிட் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஓகே. சரி, நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கணுங்கம்மா, தைராய்டுக்கு நீங்கள் டேப்லெட் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நார்மல், உங்களுக்கு தைராய்டு இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டைம் வந்து தைராய்டு மேலே பாரத்தை போட்டுட்டு வெயிட் ஏறிக்கிட்டே இருப்போம், அது தப்பாது. நம்ம தைராய்டு டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம், வேல்யூஸ் நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு, ஹார்மோன் வேல்யூஸ் நார்மலாக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்கள் தைராய்டுக்குரிய பிரச்சனைகள் கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம பண்ண வேண்டிய வெயிட் குறைக்க வேண்டிய விஷயங்கள், கார்போஹைட்ரேட் கம்மி பண்ணி நிறைய வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 minutes டெய்லி எக்ஸசைஸ், கொஞ்சம் யோகா, இதெல்லாம் கம்பைன் பண்ணிங்கன்னாவே நீங்கள் வெயிட் குறைய ஆரம்பிச்சிருவீங்க. இதில் ஒன்றும் ஷார்ட்கட்லாம் கிடையாது. வெயிட்டும் குறையிறீங்க, பட் இந்த இடம் மட்டும் குறையல அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணணும். இது பிளாஸ்டிக் சர்ஜன், திருச்சியிலே நிறைய பிளாஸ்டிக் சர்ஜன் இருக்காங்க, அவங்கள போய் நீங்கள் மீட் பண்ணணும். அப்படி மீட் பண்ணிங்கன்னா தான் அவங்க வந்து ஓகே உங்களுக்கு இந்த மசில் விலகி இருக்குது, இல்லை உங்களுக்கு ஃபேட்டும் அதிகமாக இருக்குது, இது வந்து ரெசிஸ்டன்ட் ஃபேட் சொல்கிறது, நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாலும் டயட் பண்ணாலும் குறையாது, இதுக்கு நம்ம லைபோசக்ஷன் பண்ணி கரெக்ட் பண்ணலாம், இது மாதிரி விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் குறைக்கிறதுக்கு நோ ஷார்ட்கட். ஓகே, உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேமா, அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த காலர் இருக்காங்க, பேசுவோம் டாக்டர். வணக்கம். ஹலோ. ஸோ இப்போ இந்த லைபோசக்ஷன் அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு விஷயமா இருக்கு டாக்டர், அதன் மூலமா உடம்பு இந்த மாதிரி அழகாக கர்வ் பண்ண முடியுங்களா? சரி, நிறைய விஷயங்கள் பண்ண முடியும் லைபோசக்ஷன். இப்போ அதுவும் நாங்கள் வேசர்னு ஒரு ஹை டெஃபினேஷன் லைபோசக்ஷன் வாங்கியிருக்கோம், இது வந்து கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் எங்களுக்கு ஃபுல்லாக எடுக்கணும், அதுவும் ஸ்கின் ஃபேட் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு மெஷின் இது. சரி, எக்ஸாம்பிள் இந்த நார்மலாக ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் அப்படின்னா ஒரு 6-pack இருக்கணும், நல்லா மஸ்குலராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், 6-pack வி கிரியேட்.
அப்படின்னா நம்ம குண்டா இருக்கிறவங்களை எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் ஃபிட்டா இருக்கேன் பட் அந்த லைன்ஸ் மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா நம்ம ஹைலைட் பண்ணலாம். அந்த இடத்துல மட்டும் நல்ல அந்த ஃபேட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பேக் நல்லா கிளியரா தெரியற மாதிரியும் இந்த சைட்ல நல்ல அந்த மசில்ஸ் எல்லாம் நல்லா விசிபிளா தெரியற மாதிரியும் சம்டைம்ஸ் ஆம்ல அந்த இந்த டெல்டாய்ட் குரூவ் இந்த ஒரு மசிலுக்கு நடுவில் இருக்கிற லைன் எல்லாம் தெரியலாட்டி அதெல்லாம் ஹைலைட் பண்ண முடியும். அதே மாதிரி பேக்ல பாத்தீங்கன்னா அந்த மசில்ஸோட பார்டர் கிரியேட் பண்றது இது மாதிரி ஹை டெஃபினேஷன்ல இந்த சைட் ஆஃப் த பட்டக் ஷேப் பண்றது மாதிரி விஷயங்கள் நல்லா பண்ண முடியும். என்ன இது எல்லாமே நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா எல்லாரும் குண்டா இருக்கிறவங்க தான் ஒளி ஆகிறதுக்கு வருவாங்களே ஒளி. இது மாதிரி ஹை டெஃபினேஷன் கேட்கறவங்க ரொம்ப கம்மி. அவங்களும் ஒரு ப்ராப்ளம் என்னன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு முடிவே இருக்காது ஆனா ரிசல்ட் வராது. ஆனா சர்ஜரிக்கு போறதுக்கு அவங்களுடைய ஒரு ஒரு பயங்கரத விட ஈகோ நம்ம இவ்வளவுதான் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நேச்சுரலா கொண்டு வரணும்னு. நேச்சுரலா நிறைய பேருக்கு வரும் வரலங்கிறப்ப they have to contact us. Okay. We'll help them. Okay. It's not இது வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம் கிடையாது. அது அவங்க புரிஞ்சிக்கணும். எஸ் எஸ் டாக்டர். சோ நீங்க சொன்ன அந்த புது எக்யூப்மென்ட் நம்ம எங்க இருந்து கொண்டு வந்திருக்கோம் அது என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு நமக்கு? வேசர் US based இது. அது அல்ட்ராசோனிக் எனர்ஜின்னு சொல்றது. அந்த ஒரு ப்ரோப் அல்ட்ராசோனிக் ப்ரோப் உள்ள விடுறப்ப என்ன ஆகும்? அங்க இருக்கிற ஃபேட் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிரும். அதுக்கு அப்புறம் அந்த எடுத்துட்டு அந்த சக்ஷன் போறப்ப அங்க இருக்கிற ஃபேட் ஃபுல்லா வந்துரும். முன்னாடி இருக்கிறது நாங்கள் வந்து பவர் அசிஸ்டன்ட் அதுவும் ஒரு அட்வான்ஸ் ஒன் மைக்ரோ ஏர்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அது இப்படி வைப்ரேட் ஆகும் சக்ஷனும் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் இந்த அளவுக்கு ப்ரிசைஸ்டாக அதில் பண்ண முடியாது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ரிசல்ட் அதுலேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம் பட் இது வந்து இன்னுமே ஒரு ஒரு கான்ஃபிடண்டாக சொல்ல முடியும். ஓகே இப்படி கொடுத்தா கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும் எங்களால் சொல்ல முடியும். ஓகே ஓகே டாக்டர். இப்போ நீங்களே பேசும்போது ஒர்க் அவுட் பண்ணுறவங்கள பற்றிலாம் சொன்னீங்க. இப்போ நீங்கள் உங்ககிட்ட வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் ஜிம் சஜஷன்ஸ் அண்ட் ஃபுட் ஆக்ட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க? சரி நார்மலாக ஃபீமேல்ஸ் பொறுத்தவரை என்னுடைய மேஜர் சஜஷன் வந்து தே டூ யோகா. ஏன்னா வந்து நிறைய பிசிஓஎஸ் இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தோட தான் நிறைய வராங்க. அவங்களுக்கு வந்து ஹார்மோன்ஸை வந்து சரி பண்ணுறதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு பார்த்தா யோகா தான். நோ டவுட் அபவுட் இட். அண்ட் அது இல்லாமல் கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். மைல்டு ஆக்டிவிட்டீஸ் சி நம்ம வந்து எக்ஸசைஸ்க்கும் அடிக்ட் ஆகிடக்கூடாது. சில பேர் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணாடி தூ இது பண்ண முடியாது அது பண்ண முடியாது தட்ஸ் ஆல்சோ அடிக்ஷன். ஏன்னா மினி எல்லாமே ஒரு மாடரேட்டாக இருக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ஒரு ட்ரக் அடிக்டுக்கு வந்து சாப்பிட்டா வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து அந்த டோபமைன் லெவல்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாகுதோ அது தான் எக்ஸசைஸ்லேயும் அதிகமாகும். ஸோ அதனால் அவங்க அதையும் ஒரு அடிக்ஷன் கொண்டு போய்க்கிறாங்க. மாடரேட்டாக பண்ணுங்க. ஜென்ஸுக்கு வந்து பெஸ்ட் மசில் ட்ரைனிங் அஸ் வெல் அஸ் கார்டியோ ஒரு மிக்ஸ்டாக பண்ணலாம். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 days ஆகுது ரெஸ்ட் கொடுக்கணும். ஒரு 2 days கார்டியோ பண்ணால் 3 நாள் மசில் ட்ரைனிங் பண்ணால் 2 நாள் ரெஸ்ட் கொடுக்கணும் ப்ளஸ் கார்போஹைட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன். இதுதான் ஒரு ரூல். இதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக மீட் பண்ணணும். சம்டைம்ஸ் மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்ஸினால ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் அது மாதிரி அதெல்லாம் நம்ம ரூல் அவுட் பண்ணி அந்த அந்த கொஞ்சம் மல்டி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுத்தாங்கன்னா சரியாயிரும். அதனால கரெக்டான ஒரு அட்வைஸ் எடுத்துக்கணும். ஆன்லைனில் நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு பாதி தான் புரியும். அது டாக்டராக நான் படித்தா நான் வேறு மாதிரி அதை இன்டர்ப்ரெட் பண்ணுவேன். அதனால ஆன்லைன்லேயே பார்த்து நம்ம கற்றுக்கலாம்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் வரப்ப கன்சர்ன் டாக்டரை மீட் பண்ணுங்கள். ஓகே பெரிய ப்ராப்ளம்க்குலாம் நல்ல நல்ல சொல்யூஷன்ஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க. பட் இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய காமன் ப்ராப்ளம் வயசாகக்கூடாது ஏஜிங் அப்படின்றது ஆகக்கூடாது. எங்கே ஆன்டி ஏஜிங் போட்டிருக்கோ முதல்ல அங்கே தான் கூட்டம் வந்து சேருது. பட் இது வந்து இயற்கைக்கு முரண்பாடாக இருக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்டும் இருக்குது. இதற்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் அடுத்து நீங்கள் எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து இயற்கைக்கு முரண்பாடான ஒரு விஷயமா இருக்குங்களா? இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து எந்த அளவு ஓவராக கொண்டு போயிட்டு இருக்கோமா இல்லை கரெக்டாக தான் கொண்டு போயிட்டு இருக்கோமா டாக்டர்? ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும். இதில் ரெண்டு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஜெனட்டிக் பிளேஸ் அ மேஜர் ரோல். உங்கள் அப்பா அம்மா ஸ்கின் எப்படி இருந்துச்சு அதுதான் உங்களுக்கும் இருக்கும். அது அதுதான் வந்து அதுதான் மேஜர் இஷ்யூ. நீங்கள் ஒரு க்ரீம் போடுறதுனாலையோ ரெகுலராக ஒரு விஷயங்கள் பண்ணுறதுனாலையோ ஒரு வியத்தகு மாற்றங்கள் டக்குன்னு வந்துடாது. அதையும் ரெகுலராக பண்ணணும். மாய்ஸ்சரைஸ் பண்ணால் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் போடணும் சன்ஸ்க்ரீன் ரெகுலராக 3-4 times போட்டுக்கணும். ரொம்ப டீரியஸ் ஒர்க் அது. அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும். பட் ஜெனட்டிக்கை மாற்ற முடியாது. ஓகே உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து அண்டர் ஐயில் டக்குன்னு ஹாலோனஸ் வந்திருக்கலாம். சின்ன வயசுலேயே ஹாலோனஸ் வந்திருக்கலாம். அவங்களுக்கும் வந்திருக்கலாம். நான் க்ரீம் போட்டே சரி பண்ணுவேன்னா சில டைம் ஆகாது. ஓகே அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அவங்க. ஓகே ஓகே ஸோ இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு கால் இருக்காங்க. பேஸ்ட் ரூம் டாக்டர் வணக்கம். எனக்கு இப்ப ரொம்பவே அப்படியே ஒட்டி போன மாதிரி அப்படியே சுருக்கமா அப்படியே வயிறே இல்லாத மாதிரி இருக்கு சார். அது எனக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. அது நல்லா இல்ல. அது
அது என்ன சார் எதனால அது மாதிரி, அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் தண்ணி குடிச்சாலும் அப்படியே ஒட்டி போன மாதிரியே இருக்குது, சுருங்கி போன மாதிரியே இருக்கு சார். வயிறும் சொல்றேன், அந்த ஹிப்பு இடுப்பு சொல்றேன் சார், அது எதனாலன்னு தெரியலீங்களே. ஓகேங்கம்மா. ஏன்னா நீங்க உங்களுக்கு புது விதமான ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து ஒளி இடணும்னு ஆசைப்படுவாங்க, நீங்க ஒளி இடீங்களேன்னு விருத்தப்படுறீங்க. ஆமா சார், அது அதாவது சேரி கட்டுற அந்த சேரி கூட அப்படியே அதுதான் இருக்கு உடம்பு ரொம்ப. என்னன்னாங்கம்மா உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த அந்த இதெல்லாம் பீரியட்ஸ்லாம் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும், மேல் ஹார்மோன்ஸ் வந்து ப்ரெடாமினண்ட்டாக வந்து ஆரம்பிச்சிடும், ஆண்களுக்குரிய ஹார்மோன் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால முன்னாடி உங்களுக்கு ஃபேட் இருந்த இடத்துல எல்லாம் அது கம்மியாகி ஒரு ஆண்களுக்கு எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு தோற்றங்கள் போக ஆரம்பிப்பீங்க. இது ஒரு ரீசனாக இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனைக்கு. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இப்படி வெயிட் டிராஸ்டிக்காக குறையிறீங்க, என்ன ரீசனே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டரை பார்த்துட்டு வேறு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கா. நிறைய பிரச்சனைனால வெயிட் குறையும், டியூபக்ளோசிஸ் இருந்தால் வெயிட் குறையும், ஒரு ஏதாவது கேன்சர் இருந்தால் வெயிட் குறையும், சுகர் வந்தால் வெயிட் குறையும், இது மாதிரி வேறு ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்கான்னு நீங்கள் கண்டிப்பாக ரூல் அவுட் பண்ணிக்கணும். நான் பிளாங்காக ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தை மறந்துடுங்க, செகண்ட் சொன்ன விஷயத்தை டாக்டர் பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவே லேட்டாக போய் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்ட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்கும். ஸோ மருத்துவரை அணுகி முதல்ல உங்களை பற்றின டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்ற பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மருத்துவர்கிட்ட, அழகு கலை சார்ந்த மருத்துவர்கிட்ட நம்ம சஜஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அழைத்ததற்கு மிக்க நன்றி. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம். நம்ம வந்து ஆன்டி ஏஜிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு சிலர் வந்து கருப்பா இருக்கிறவங்கள வெள்ளையா மாத்திரலாம் அப்படின்ற ஒரு கனவுல எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. பட் நீங்க அதற்கான ஒரு அளவுகள் ரொம்ப அழகா சொன்னீங்க. பட் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு அணுகி வரக்கூடியவங்க எந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்ல வராங்க? ஃபேர் ஆகிறதுக்கு நிறைய குளுட்டத்தையோன் இன்ஜெக்ஷன்ஸு, அது க்ரீம்ஸ் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டால் டெம்பரரியாக அது பண்ணுற வரைக்கும் தான் இருக்கும். உங்கள் கலரை கம்ப்ளீட்டாக மாற்றிடலாம். நான் ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் முடித்த உடனே நார்மல் ஆயிடுவேன், வேறு கலர் ஆயிடுவேன்னா கண்டிப்பாக ஆகாது. அது எடுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும், அதை புரிஞ்சுக்குங்க. நார்மலாக ஏஜிங் சைன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் வயசாகிறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நடக்கலாம்? ஒன்று, இங்கே மேலேருந்து வரேன், நார்மலாக பார்த்தீங்கன்னா வி இப்படி இருக்கணும் ஃபேஸில், ஓகே. ஆனால் வயசாக என்னவாங்க வியோட பேஸ் இங்கே வந்துடும், என்ன ஆகும், இங்க வால்யூம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் இங்க ஸ்கின் சாக ஆரம்பிச்சிடும், ஓகே. இங்கே ஒரு டிப்ரெஷன் வரும், இந்த லைன் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும், ஓகே. இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். இது வெளியில் அவுட்டர் அவுட்டரில் இருக்க ப்ராப்ளம். அடுத்து ஐயை சுற்றி இருக்க ப்ராப்ளம், ஐலையும் அந்த ரவுண்ட் வந்து யூனிஃபார்மாக இருக்கணும். எங்கேயும் ஒரு ஒரு பல்லோ மேடு அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தான் ஒரு யூத்ஃபுல் அப்பியரன்ஸ். ஒரு குழந்தையோட ஃபேஸ் பார்த்தா எப்படி இருக்கு, அது மாதிரி அந்த யூத்ஃபுல் அப்பியரன்ஸ்னா எங்கே கண்ணு முடியுது, எங்கே சீக்கு ஆரம்பிக்குதுன்னு தெரியக்கூடாது. கண்ணுக்கும் சீக்குக்கு நடுவில் ஒரு பெரிய பள்ளம் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஷேடோ ஃபார்ம் ஆகும். ஷேடோ ஃபார்ம் ஆச்சுன்னா எனக்கு பிளாக் சர்க்கிள் இருக்குன்னு சொல்லி க்ரீமாக போட்டு தள்ளிட்டு இருப்பாங்க. ஆனால் ப்ராப்ளம் அது பிக்மெண்டேஷன் கிடையாது, அங்கே ப்ராப்ளம் குழி மாதிரி ஆகிடுச்சு, அதனால் ஷேடோ ஃபார்ம் ஆகுது. அந்த குழியை ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்ட் ஆகும். ஸோ அரவுண்ட் த ஐ செகண்ட் இஷ்யூஸ் நடக்கும். அப்புறம் அரவுண்ட் த மவுத் தேர்ட் இஷ்யூ. அரவுண்ட் த மவுத் இங்கே லைன்ஸ் ப்ராமினென்ட் ஆகும், அந்த லைனே இப்படி கீழே போகும், இந்த மவுத்தோட கார்னர்ஸ் ட்ரூப் ஆகும். எப்பயுமே சோகமாக இருக்குன்னு கேட்பாங்க, ஸோ அதனால நிறைய பேர் நம்ம சிரிச்சு ஆகணும், இல்லாட்டி சோக மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதனால வந்து இதெல்லாம் நார்மலாக நடக்கிற அப்பியரன்ஸ். இந்த ஏஜிங் சயின்ஸ் வந்து ரொம்ப நாள் நம்ம இதில் பேசப்படாமல் இருந்தது காரணம், நம்ம ரொம்ப லேட்டாக தான் ஏஜ் ஆகும். இதே வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கவங்களையோ யூரோப்பில் இருக்க அந்த அவங்க ஒயிட் ஸ்கின் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அவங்க ஸ்கின் ஏஜ் ஆயிரும். 35-40 இயர்ஸ்லேயே இந்த ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் போயிடுவாங்க. பட் யூஸ்வலி நமக்கு வந்து நம்ம ஒரு குட் நியூஸ், நம்ம ஸ்கின் வந்து நல்ல குவாலிட்டி ஸ்கின்னாக இருக்கிறதுனால நமக்கு ஏஜிங் வந்து லேட்டாக தான் நடக்கும். ஸோ அதனால இது டிலே ஆகிட்டு இருந்தது. இப்போ வந்து இந்த போட்டாக்ஸ் ஃபில்லர்ஸ் இது மாதிரி நான் சர்ஜிக்கலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு. அதனால் வந்து ரிங்கிள்ஸ் வந்துச்சுன்னா ரிங்கிள்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸும், சில பேருக்கு ஃபேஸில் இது மட்டும் பெருசாக இருக்கும் பேசி பேசி, இல்லாட்டி உங்களுக்கு என்ன சொல்ற மாதிரியே இருக்கீங்க பேசி பேசி, இல்ல இந்த மசில் இங்க மெசைட்டர் ஒரு மசில் உண்டு, அந்த மசில் பல்க் அப் ஆயிரும். அதை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் போட முடியும். பிளஸ் இந்த ஃபில்லர் இன்ஜெக்ஷன் வந்து எங்கெங்கெல்லாம் வால்யூம் போயிருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஃபில்லர் இன்ஜெக்ஷன் போட்டால் லிஃப்ட் பண்ண முடியும். நிறைய லிகமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு, அந்த ஏரியாவில் ஃபில்லர் இன்ஜெக்ட் பண்ணுற இப்படி லிஃப்ட் ஆகும், அப்போ இங்கே இந்த சாகிங்லாம் காணப்போகும். இதே ஃபில்லரை நம்ம ஃபேட்டையும் இன்ஜெக்ட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், லாஃப் லைன் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது, சிரிச்சா லைன் வர்றது நார்மல்,
சிரிக்காமையே லைன் டிராப் டீப்பாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஏஜிங் சைன்ஸ். அதை நம்ம வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஃபேட்டையும் யூஸ் பண்ணிக்க முடியும், அண்டர் ஐ ரீஜனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மூணு சர்க்கிளை நம்ம கரெக்டாக ட்ரீட் பண்ணோம்னா அவங்கள நிறைய யூத்ஃபுல்லாக மாற்ற முடியும், சர்ஜிக்கலாக மாற்ற முடியும், நான் சர்ஜிக்கலாக மாற்ற முடியும். டாக்டர் ஒரு காலர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம் மேம், உங்க பெயர் சொல்லுங்கம்மா. வணக்கம், என் பேர் லட்சுமி. எங்க இருந்து பேசுறீங்க? அனகாபுரி, சென்னையில இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. லட்சுமி மேம், ஓகே மேம். லட்சுமி மேடம் சொல்லுங்க. லட்சுமி மேடம், உங்களோட क्वेश्चन என்ன? எனக்கு வந்து ஏஜ் பாத்தீங்கன்னா 36 தான் சார் ஆறுது. ஓகே, ஆமா. எனக்கு பாத்தீங்கன்னா வயிறு எப்ப பார்த்தாலும் ரொம்ப புத்துமே இருக்கு. ஹாஸ்பிடலுக்கு போனா கேஸ் டபுள்ன்றாங்க, அதுக்கு மாத்திரை எல்லாம் குடுக்குறாங்க. ஆனா அப்பயும் வயிறு புத்துன்னா இருக்கு, சாப்பிட்டாலும் அப்படிதான் இருக்கு, சாப்பிடனாலும் அப்படிதான் இருக்கு, அவனுக்கு பெயினாவே இருக்கு. உங்களுக்கு குழந்தை எத்தனை குழந்தைங்கம்மா உங்களுக்கு? எனக்கு ரெண்டு பையன். நார்மல் டெலிவரியா சிசேரியனா? சிசேரியன் சார், ரெண்டுமே சிசேரியன். ஓகே, இந்த இந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்படி இருக்கா? ஆமா சார், இப்போதான் சார் ஒரு ஒரு வருஷமா இருக்கு இந்த ப்ராப்ளம் எனக்கு. ஓகே, இதுல நீங்க நினைக்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி மிட் லைன்ல இருக்கிற மசில் வந்து விலகி போயிருக்கும். ஓகே, இது ஒரு காரணமா இருக்கலாம். நான் உங்களை நான் பார்க்கல, உங்களை எக்ஸாமின் பண்ணல, பட் நீங்க சொல்றதை வச்சு பாக்குறப்ப அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய மசில் வந்து விலகி போயிருக்கலாம். அதனால மிட்லைன் ஒரு பல்ஜ் இருந்துகிட்டே இருக்கும். அதை நம்ம கரெக்ட் பண்ணாலோடய அந்த வயிறு உப்பசமா இருக்கிறத வந்து நம்ம சரி பண்ணவே முடியாது. ஸோ இது எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ரீசன். இதே கேஸ்ட்ரிக் டாக்டர் பார்க்குறப்ப அவங்க வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கானு பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நாங்கள் தான் இதை கரெக்ட் பண்ண முடியும், அந்த மசில்ஸை டைட் பண்ணி. எஸ், நீங்கள் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்ட் நீங்கள் எடுக்கலாம், எடுத்து அதற்கான தீர்வுகளையும் பெற முடியும். அழைத்ததற்கு மிக்க நன்றிங்க. அடுத்த ஒரு காலரும் இருக்காங்க, பேசலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. நான் பூஜாங்க, கோயம்புத்தூர்லேருந்து கூப்பிட்றாங்க. பூஜாம்மா, டாக்டர் கிட்ட பேசுங்கம்மா. ஆ, ஓகேங்க. பூஜா மேடம் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் பூஜா. சார், இந்த மங்குன்னு சொல்றோம் இல்லைங்க சார், பிளாக் டிஸ்கலரேஷன் அந்த மாதிரி வந்துடுது, அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? சி, மங்குங்கிறது மெயினாக டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ட்ரீட் பண்ற விஷயம். பட் என்ன தெரிஞ்சுக்கணும்னா மங்கு வந்து நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆனது, மெயினாக ஹார்மோன் ரிலேட்டடான இஷ்யூ. மங்குக்கு 1000 ட்ரீட்மெண்ட் மேல இருக்கு. ஏன் 1000 ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா ஒண்ணுமே வந்து எஃபெக்டிவா இல்லாதனால தான் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஸோ என்ன ஆகும், மங்குக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப குறையும். அதுக்கப்புறம் நீங்க மெயின்டைன் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்துடும். மெயின்டெனன்ஸ் இந்த சென்ஸ், இந்த கெமிக்கல் பீலிங்கோ, அந்த சன்ஸ்கிரீன் ரெகுலரா போடுறதோ, அந்த அவங்க சொல்ற டெர்மட்டாலஜிஸ்ட் பண்ற விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்பி வந்துடும். ஸோ அதனாலதான் மங்குக்கு ஒரு பெர்மனன்ட் ட்ரீட்மெண்ட்ங்கிறது ரொம்ப இனிமேல் டெர்மட்டாலஜிஸ்டே ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் தான் அதை ட்ரீட் பண்றது. அழைத்ததற்கு மிக்க நன்றிம்மா. இப்போ நிகழ்ச்சி துவக்கத்தில் நான் சொன்னது மாதிரி உடல் உயிருக்கு பிரச்சனை அப்படின்னா மருத்துவர்கள் அணுகிறதுன்றது ஒரு வகை. இன்னொரு வகை அழகு, தன்னம்பிக்கை. இதற்கு வந்து ஒரு மருத்துவர் தேவையான்னு கேட்கக்கூடிய பெற்றோர்களும் கேட்கக்கூடிய மனிதர்களும் இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி தன்னம்பிக்கை வளர்த்த நிறைய கேசஸ் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. யாரேனும் ஒருத்தர் பேர் கூட நமக்கு சொல்ல தேவையில்ல, இந்த மாதிரி வந்தாங்க அவங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் கான்ஃபிடென்ட் கொடுத்தோன்ற மாதிரி யாரேனும் இருக்காங்களா டாக்டர்? எங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன் டைரி நாங்கள் வார வாரம் பண்ணுவோம், இன்ஸ்டாவில் பண்ணுவோம், முடிஞ்சா பார்க்க சொல்ல பாக்குறேங்க. ஏன்னா அதில் என்னன்னா நிறைய இது மாதிரி இமோஷனல் பேசுவோம். நாங்கள் வந்து சொல்லுவோம், எல்லா பேஷண்ட்டையும் சொல்கிறது என்னென்னா உங்களுடைய உடல் உறுப்பை நாங்கள் ட்ரீட் பண்ணாலும் நாங்கள் உங்களை ட்ரீட் பண்ணுறது மனசளவில் தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்கன்னு தான் சொல்லுவோம். ஒரு பையனை எடுத்துக்கிட்டா நிறைய டைம் சூசைட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்கான். ஏனே அவங்க அப்பா அம்மாவுக்கு புரியல, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பணம் ரொம்ப திரட்டி இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விட்டுருக்காங்க, அதையும் டிஸ்கன்யூ பண்ணிட்டான். என்னன்னு பார்த்தா மேல் பிரஸ்ட் இஷ்யூ. ஓகே, இதை கரெக்ட் பண்ண உடனே நார்மல் ஆகிட்டான். இதே மாதிரி வந்து நீங்க இப்படி டப்புன்னு கேட்டவன நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பாடி ஷேமிங்க்குனே நிறைய பேர் வருவாங்க இல்ல டாக்டர் நம்ம கிட்ட, என்ன இப்படி சொல்றாங்க, என்ன குள்ளச்சின்னு சொல்றாங்க, என்ன இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. சோ இத அவங்க எப்படி எடுத்துக்கணும் நீங்க அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பீங்க? சி, மெயினா பேரண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ண விரும்புறேன். சின்ன வயசுல நீங்க சும்மா இல்லாம பசங்களை கேலி பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா விளையாட்டுக்காக கேலி பண்றீங்க, ஏன் உன் பட்டக் பெருசா இருக்கு இப்படின்னு கேட்டிருப்பாங்க சின்ன வயசுல. அம்மா பாடி ஷேமிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது ஃபேமிலில தான். ஓகே, அவங்க கேட்டிருப்பாங்க, அவங்க விளையாட்டாக தான் கேட்டிருப்பாங்க. நீ மேபி எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதுக்காக சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி குறைச்சிருப்பான், எல்லாம் குறைஞ்சிருப்பான், அவன் பட்டக் நார்மலாக இருக்கும். எங்கிட்ட வந்து நிற்பான், சார் எனக்கு பட்டக் நீங்கள் குறைச்சி கொடுக்கணும். இல்லைப்பா, அவனுக்கு நார்மலாக தான் இருக்குது, இதுதான் நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸ், இது உனக்கு நார்மலாக ஒத்துக்கவே மாட்டான். ஓகே, இன்றைக்கி இன்னொன்று கூட எக்ஸாம்பிள் உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பொண்ணுக்கு நார்மல் பிரஸ் சைஸ் தான் இருக்குது, நார்மலாக இருக்கிறாங்க, பட் சின்ன வயசில் வந்து அவங்க பக்கத்து வீட்டில் யாரோ கேலி பண்ணியிருக்காங்க. ஓகே ஓகே, அது மனசுக்குள்ளே இன்னும் இருக்குது. அவங்க ஹஸ்பண்டுக்கு முன்னாடி இன்னும் அவங்க ட்ரெஸ்ஸை கழட்டதே கிடையாது. ஓகே, என்ன பிகாஸ் தே ஃபீல் அன்கம்ஃபர்டபுள், ஏன்னா எனக்கு சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங், அதாவது நார்மல் சைஸ் ட்ரெஸ் அது.
மனசுக்குள்ள திணிக்கப்படுற ஒரு சில விஷயங்கள்னால அவங்களுடைய அது லைஃப் ஃபுல்லா அதை பத்தி நினைச்சிட்டு இருக்க மாதிரி பண்ணிடுறீங்க. அதனால பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேலி பண்றீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் யோசிங்க, இது அவங்களுக்கு லைஃப்ல எப்படி வந்து அவங்களை வந்து கஷ்டப்படுத்த போகுதுங்கிறது அப்பதான் உங்களுக்கு புரியும். எஸ், அது மட்டும் இல்லாம இன்னும் ஓபன் அப் ஆகாத நிறைய குழந்தைகள் இருக்காங்க டாக்டர். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், ஓபன் அப் ஆறதுனால என்ன மாதிரி மாற்றம் கிடைக்கும்ன்றத நிறைவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் டாக்டர். இதுக்கு அதை விட இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன, டிரான்ஜெண்டர்ஸ். ஓகே, டிரான்ஜெண்டர்ஸ் வந்து நம்ம சின்ன வயசுலேயே ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் பண்ணணும் அப்படின்னா, இந்த டிரான்ஜெண்டர்ஸ் வந்து அவங்க இப்போ வந்து ஆணா பிறக்கிறவங்க பெண்ணா மாறத்துக்கு ட்ரை பண்ணுறதும் பெண்ணா பிறக்கிறவங்க ஆணா மாறத்துக்கு ட்ரை பண்ணுறது தான் இது மெயின் இஷ்யூ. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து திருத்தவும் நினைக்கிறனா அது முடியவே முடியாது. அது வந்து நீங்கள் லைஃப் லாங்காக நீங்கள் பண்ணாலும் சைக்கியாட்ரிஸ்ட் கூட்டிகிட்டு போய் மெடிசன் போட்டு எதுவும் சரி பண்ண முடியாது. அவங்களுக்கு நீங்கள் உண்மையில அவங்களை ஹாப்பியாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். இதை ஏன் இங்கே பேசுகிறேன் அப்படின்னா, ஸ்கூல் லெவல்லையே இது பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஒரு ஆண் குழந்தை வந்து பெண் ட்ரெஸ் போட்டு பார்க்கறது, பெண் குழந்தை ஆண் ட்ரெஸ் போட்டு பார்க்கறது ஒரு நார்மல். அதனால கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. 6 மந்த்ஸுக்கு மேலேயும் அதே மாதிரி இருக்குது அப்படின்னா, டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ கன்சல்ட் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி இதை கரெக்டான டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சோம்னா, ஏர்லியாக ஹார்மோன் மேனிப்புலேஷன் பண்ணுனா அப்படின்னா அவங்க ஃபியூச்சராக சர்ஜரிக்கெலாம் போக வேண்டியிருக்காது. அவங்க கரெக்டாக அந்த பியூபர்ட்டி டைம்லேயே, பியூபர்ட்டி வரலும் மேல் குழந்தைக்கும் ஃபீமேல் குழந்தைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஹார்மோன் லெவல்ஸ், அதுக்கப்புறம் தான் சேஞ்ச் வரும். ஸோ அதனால் அந்த டைம்லேயே கரெக்டாக ஹார்மோன் மேனிப்புலேஷன் பண்ண, அவங்க பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்காது, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் டெவலப் ஆயிருக்காது, இந்த டைமில் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மிகப்பெரிய டாபிக் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதை பற்றியே ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி பண்ணுவோம். பட் இன்னைக்கு தன்னம்பிக்கை லெவல் குறைஞ்சிருந்த நிறைய பேருக்கு நீங்கள் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் அண்ட் டிப் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். தொடர்ந்து உங்களுடைய சேவை தொடரணும் அப்படின்னு புதுயுகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி நமக்கு முகத்தளவில் அழகு எப்படி கொடுக்குதோ அதே மாதிரி மனசளவில் தன்னம்பிக்கையும் கொடுத்துருக்கும்ன்ற நம்பிக்கை இருக்கு. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.